ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தற்போது 2024 ஆம் ஆண்டு கடந்த ஜூன் மாதம் நடந்த குடிநீர் வழங்கல் துறையோட எக்ஸாமில் கேட்ட மேத்ஸ் கொஷின், சரிங்களா? இது டிகிரி ஸ்டாண்டர்டு கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 136. ஒரு மாணவரை 7² × 9² என்று எழுத சொன்னார்கள். அவர் எழுதியது 7799, ஓகேங்களா, 7799. பெறப்பட்ட மதிப்புக்கும் உண்மையான மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதை என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதுக்கான வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூவையும் அவர் எழுதினார் பார்த்திங்களா, இந்த வேல்யூவையும் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். பெரிய நம்பர் வந்து சிறிய நம்பர் வந்து கழிக்கணும், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, 7² × 9² 7² தான் நம்மளுக்கு தெரியும், 7 × 7 49. அதே போல் 9² 9 × 9 81, சரிங்களா? ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 1 49 மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும், 49 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 8 நம்ம என்ன பண்ணணும், 8 9 72 72 × 2 மீதி 7. அப்புறம் 4 8 32 32 × 7 39, சரிங்களா? அப்போது அதை அப்படியே ஆட் பண்ணுங்கள், 9 அப்படியே வந்துடும், 4 2 கூட்டினா 6, இந்த 9 அப்படியே வந்துடும், அப்புறம் 3. அப்போது 3969 தான் இதோட வேல்யூ மதிப்பு, சரிங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவர் எழுதினார் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கும் நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூக்குள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க. அப்போ பெரிய நம்பர் எது, அவர் எழுதினார் பார்த்தீங்கன்னா, அதுதான் பெரிய நம்பரு, 7799 தான் பெரிய நம்பரு, இது சிறிய நம்பரு, சரிங்களா? கம்பேர் பண்ணுறப்போ அப்போ 3969 ரெண்டுக்குள்ள வித்தியாசம். 9 9 பூச்சுன்னா 0, 9 6 பூச்சுன்னா 3, 17 9 பூச்சுன்னா 8, இங்கே 6 இருக்குது, அர்த்தம் 6 3 பூச்சுன்னா 3, 3839 இது வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஆப்ஷன் 7 இருக்குது, 3830, சரிங்களா, 3830, இதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 137. ஒரு எண்ணின் 20% 140 என்றால் அந்த எண்ணின் 140% மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஒரு எண், அப்போ அது என்ன எண்ணே தெரியாது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த எண்ணோட 20% 140 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு எண், அது என்னன்னு நமக்கு தெரியாது, அதோட 20%, சரிங்களா? 20% தான் என்னது, 140, ஓகேங்களா? அதாவது இங்கே வந்து இப்போதைக்கு மல்டிப்ளை போட தேவையில்ல, ஆஃப்னு போடுவோம், சரிங்களா? 20% ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது 20% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 140 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து கேன்சல் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம், 20/100 அப்படின்னு போடணும், இன்ட்டு எக்ஸ், அதான் நமக்கு தெரியாத எண்ணு, ஈக்குவல் டு 140 தான் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த அந்த அந்த என்னென்னு கண்டுபிடிக்கலாம், அந்த நம்பர் கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ அதை கேன்சல் பண்ணுங்கள். இப்போது இதை கேன்சல் பண்ணோம்னா 20 100 கேன்சல் பண்ணால் நமக்கு 1/5 கிடைக்கும், ஓகேங்களா, 1/5 கிடைக்கும். ஸோ இந்த 5 அந்த சைடு போச்சுன்னா, இந்த 5 வந்து அந்த சைடு போச்சுன்னா 140 × 5 514 எவ்வளோ, 70. ஸோ 700 நமக்கு கிடைக்கும், சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 700, புரிஞ்சிங்களா? ஸோ இந்த 20 100 நம்ம கேன்சல் பண்ணால் 1/5 கிடைக்கும். இந்த 5 வந்து அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 140 × 5 நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 700 கிடைக்கும். அப்போ அந்த நம்பர் என்னென்னா 700, சரிங்களா? அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 140% என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? 140% ஆஃப் எக்ஸ், அடுத்தது 140% ஆஃப் எக்ஸ்,
அதை தான் கேட்குறாங்க, அந்த எண்ணோட 140% என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா, இங்கே பாருங்கள், இப்போது அதை ஃபஸ்ட்டு 100% நம்ம குச்சிக்குவோம். இந்த 140 100% ப்ளஸ் 40%, ஓகேங்களா? 100% ஆஃப் எக்ஸு, அடுத்தது 40% ஆஃப் எக்ஸு அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? சரிங்களா, நான் மாற்றி எழுதிட்டேன். இந்த 140% ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன், 100% ஆஃப் எக்ஸு, 40% ஆஃப் எக்ஸுன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 700. இந்த 700 தான் நமக்கு என்னென்னா 100%, சரிங்களா? கொடுத்துருக்குற நம்பர் அந்த வேல்யூ தானே அது 100%, சரிங்களா? அப்போது அந்த 700 அப்படியே எழுதிக்கிங்க. இதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதினா போதும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ரிமைனிங் வந்து இந்த 40% ஆஃப் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜை நம்ம வந்து எடுத்துகிட்டு 48/100 எழுதிக்கலாமா, ஆஃப் எக்ஸு இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 700, 700 போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இந்த 100 700 அடிச்சா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 7 கிடைக்கும். அப்போது 7 × 40, சரிங்களா? 7 × 28, ஓகேங்களா? அப்போது 700 ப்ளஸ் 7 × 28, ஒரு சைப் இருக்குங்களா, 240. ஏன்னா அங்கே 40 தானே இருக்குது, 7 × 40 280, சரிங்களா? அப்போது 700 × 280, சரிங்களா? 700 × 280 நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 700 × 280, அப்போது 980 கிடைக்கும், சரிங்களா? அப்போது அந்த 140% ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, அந்த எண்ணின் 140% மதிப்பு என்ன அப்படின்னு கேட்ட என்ன பண்ணணும், இப்படி தான் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? 700 × 240 கூட்டினா 980. 980 எங்கே இருக்கும் பாருங்க, ஆப்ஷனில் ஏ பி சி டி டீல் தான் இருக்குது, சரிங்களா? 940 தான் கரெக்டான ஆன்சர், 980, ஓகேங்களா? சிம்பிளான ஒரு பர்சன்டேஜ் கால்குலேஷன் தான், ஈஸியாக நம்ம கால் பண்ணலாம். ஃபஸ்ட் நமக்கு வந்து நம்பர் என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும், அந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரோட 140% கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிங்க, 140 100 ப்ளஸ் 40 அப்படின்னு எழுதிங்க. 100% ஆஃப் எக்ஸு தான் அந்த எக்ஸோட வேல்யூவே அதே தான், சரிங்களா? ஏன்னா எக்ஸோட வேல்யூனாவோ அதான் 100%, அந்த 100% அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 40% ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டா அதான் நம்மளுக்கு கிடைச்சான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 138. மிஸ்டர் எக்ஸின் சம்பளம் 10%, சரிங்களா? 10% குறைக்கப்பட்டு சில காலத்திற்கு பிறகு 10% அதிகரித்துள்ளது. அசல் சம்பளத்துடன் ஒப்பிடும்போது அவரது சமீபத்திய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபாலோவிங் ஆப்ஷன்ஸ், 3% அதிகமாக, 5% குறைவா, 1% குறைவா, இல்லை 4% அதிகமானு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். உதாரணத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இங்கே வந்து அந்த எக்ஸோட சம்பளத்தை சொல்லலை, ஆனால் அந்த சம்பளம் வந்து ஃபஸ்ட்டு 10% குறைச்சிருக்காங்க. அப்புறம் சில டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது சில பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10% அதிகமாகிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அந்த அசல், சரிங்களா, அவர் சம்பளத்தோட அசல் பார்த்தீங்கன்னா, அந்த அசலில் வந்து எவ்வளோ அந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னு கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவர் சம்பளம் வந்து 100 ரூபான்னு வச்சிக்கிங்களா, எக்ஸோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 100 வச்சுக்கோங்க. இந்த 100 தான் நம்ம என்னன்னா 100% வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த 100, இந்த சம்பளம் 100 தான், 100% நம்மளுக்கு வந்து, ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரோட சம்பளத்தில் வந்து, சரிங்களா, நான் ரீரைட் பண்ணியிருக்கேன், எக்ஸோட சேலரி வந்து நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம், ₹100, சரிங்களா? 100 ரூபாய் எடுத்திருக்கோம், அதுதான் வந்து நம்மளுக்கு 100%, சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் சம்பளத்தில் 10% என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. ஸோ இந்த 100 ல் 10% எவ்வளோ? 10%. இந்த 100% 100 ரூபாவா, அப்போ 10%னா ஒரு சைபர்கள் கம்மியாகும், அவ்வளோதான். அப்போது இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 90, சரிங்களா? ஃபஸ்ட்டு 10% என்ன பண்ணுறாங்க, மைனஸ் பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க, ஓகேங்களா? -10% அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அது இப்போ ஒரு கரண்ட் சேர் எவ்வளோ? 90 இருக்குங்களா, இந்த 90, அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அகைன் 10% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக்குறாங்க, சரிங்களா? இப்போது 100 ல் 100% 100, சரிங்களா? அதில் 10% தான் நம்ம என்ன பண்ணோம், அதாவது
இதில் 10 ரூபா போச்சுன்னா 90ங்களா? இப்போது அதே போல் இங்கே நம்ம என்ன பண்ணணும், இந்த 90 100% எடுத்துக்கணும், 90 100% எடுத்துக்கணும் சரிங்களா, 100% எடுத்துக்கணும். இப்போ அதில் வந்து 10% அதிகமாக இருக்குது, 90ல 10% எவ்வளோ? 9. புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு 100 பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், 10% கால்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவரோட கரண்ட் சேர் எவ்வளோவா இருக்குது, சம்பளம் கம்மியான அப்புறம் 90 ரூபாவாக இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த 90 தான் நம்மளுக்கு வந்து 100%, அதாவது அந்த கரண்ட் சேலரி இல்லை. இப்போது அதே என்ன பண்ணுறாங்க, 10% அதிகமாக்குறாங்க. அவர் எவ்வளோ சேலரி வாங்கியிருந்தாரோ அவர் வந்து 10% அதிகமாக்குறாங்க சரிங்களா. அப்போ 90 தான் கரண்ட்டில் சேலரி வாங்கிட்டு இருக்காரு, அதில் 10% எவ்வளோ, 9 ரூபா சரிங்களா. ஸோ இப்போ அதிகமாக்குனாவும் அந்த 90 கூட வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 90 கூட இந்த 9 ரூபா சேர்த்துக்கணும் சரிங்களா. அப்போ ருபீஸ் 99ன்றது தான் இதோட, அதாவது இந்த அதிகமாக்குறாங்க பார்த்தீங்களா 10%, அதோட ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் கிடையாது ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த 100 ரூபா எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. ஸ்டார்டிங்கில் ஒரு சம்பளம் 100 ரூபான்னு வச்சுக்கிங்கன்னு சொன்னேன், அந்த 100 ரூபா தான் நம்மளுக்கு 100%. ஸ்டார்டிங்னா சொல்கிறாங்க அந்த அவர் என்ன சம்பளம் வாங்கிட்டாரோ அதில் 10% கம்மி பண்ணிட்டாங்க, 100 ரூபாயில் 10% எவ்வளோ, 10 ரூபா சரிங்களா. இது 100%னா இது 10% ஓகேங்களா. அப்போது இந்த 10 ரூபாய் நம்ம என்ன பண்ணுறோம், 100 ரூபாய் வந்து கழிக்கிறோமா, நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 90 ரூபாய் கிடைக்குது சரிங்களா. இப்போ இதுதான் நமக்கு 100%. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அகைன் வந்து சில காலத்துக்கு பிறகு 10% வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக்குறாங்க. ஸோ இப்போது 10% வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது, இந்த 90 ரூபாயில் 10% எவ்வளோ, 9 ரூபாய் புரிஞ்சிங்களா. இப்போது நமக்கு என்னென்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், 90 9 ஆட் பண்ணால் 99, இதுதான் இப்போ அவர் வாங்குகிற சேலரி புரிஞ்சிங்களா. இதுதான் இப்போ வாங்குற சேலரி. அவங்க என்ன கேட்குறாங்க, அவர் ஆரம்பத்தில் ஒரு சேலரி வாங்கினது பார்த்தீங்களா, நம்ம ஆரம்பத்தில் என்ன சேலரி ஃபிக்ஸ் பண்ணோம், இந்த 100 ரூபாய் தான் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த சேலரி, அந்த சேலரியோட இந்த சேலரி கரண்ட்டாக வாங்குறது பேர் இந்த சம்பளத்தை வந்து ஒப்பிடணும் ஓகேங்களா. அப்போது ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது 100 ரூபாய், இப்போ அவர் எவ்வளோ வாங்குறாரு, 99 ரூபாய் சரிங்களா. அப்போது அது ரெண்டுத்தையும் ஒப்பிடும்போது என்ன மாதிரியான விளைவு வந்து ஏற்படுது அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது 3% அதிகமாகுதா, 5% குறைவாகுதா, 1% குறைவாகுதா, 4% அதிகமாக தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த 100க்கும் 99க்கும் என்ன வித்தியாசம் வருது, 1 ஓகேங்களா. இது என்ன பண்ணணும், ஆரம்ப சம்பளம் எவ்வளோ, ஆரம்ப சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 100 தான், இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ, 1 வருதுங்களா. இப்போ இந்த ஆரம்ப சம்பளம் வந்து 100%, 100 ரூபான்றது 100%, அப்போ இந்த 1 ரூபான்றது 100 ரூபாயில் எத்தனை பர்சன்டேஜ், சிம்பிளாக சொல்ல போனால் 1%, அவ்வளோதான் புரிஞ்சிங்களா. ஆரம்ப சம்பளத்தோட இந்த வர அந்த டிஃப்ரென்ஸை வந்து ஒப்பிடணும் ஓகேங்களா. அப்போ இந்த 100 ரூபாய் அவர் ஆரம்ப சம்பளம், 100 × 99 நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1 ரூபாய் கிடைக்குது, அந்த 100 ரூபாயில் 1 ரூபாய் நமக்கு எவ்வளோ, 1% புரிஞ்சிங்களா. 100 ரூபான்றது 100% வச்சிங்கன்னா அப்போ அதில் 1 ரூபான்றது 100 ரூபாயில் 1 ரூபான்றது 1% சரிங்களா. 10%னா 10 ரூபான்னு சொல்கிறோம்ல, அப்போ 1%னா 1 ரூபாய். அப்போ என்ன ஆயிருக்கு, அவர் ஸ்டார்டிங்கில் 100 ரூபாய் வாங்கியிருந்திருக்காரு, இப்போ 99 ரூபா வாங்குறாரு, அப்போ 1% என்ன ஆயிருக்கு, கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, குறைவாக இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர், 1% குறைவு, 1% லெஸ் புரிஞ்சிங்களா. நான் பொறுமையாக கிளியராக சொல்லியிருக்கேன், புரியலாம் ஒரு டைம் இதை ரிவைண்ட் பண்ணி கேளுங்க, பாருங்கள் கரெக்டாக கண்டிப்பாக புரியும் ஓகேங்களா. ஒரு சிம்பிளான கணக்கு தான். ஸோ உதாரணத்துக்கு தான் நான் இந்த சேலரி வந்து எடுத்துக்கிட்டேன், நீங்கள் வந்து 1000 ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், இல்லை வேறு ஏதாவது நம்பர் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் சரிங்களா. இது ஒரு ஷார்ட்கட்டான மெத்தட் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து 1% குறைவு, ஆப்ஷன் சி, 1% லெஸ் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ப்ராப்ளத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. தேங்க்யூ.